ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்டி தமிழ். ஒரு வழியாக டிசி ஃபேண்டம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு 3 to 4 hours தான் அது ஃபுல்லாகவே ரன் ஆயிருக்கு. ஆனால் எக்கச்சக்க அப்டேட்ஸ் அதில் விட்டுருக்காங்க. முக்கியமான ஒரு 4 trailer அதில் வந்திருக்கு. ஒரு ஒரு ட்ரெய்லராக ஒரு ஒரு வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். எனக்கு இதில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த ட்ரெய்லர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ் தான். ஸோ அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லரோட வெரி ஃபஸ்ட்டு ஷாட்டே நமக்கு எடுத்த உடனே மைக்கேல் கீட்மனோட அந்த வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக 2 ஃப்ளாஷுமே போய் நிற்கிறாங்க. நார்மல் நம்ம யூனிவர்ஸில் இருக்க ஃப்ளாஷ் தப்பி தவறி டைம் ட்ராவல் பண்ணி மல்டிவர்ஸ்க்குள்ளே போயிடுறாரு. ஸோ அங்கே இருக்க ஃப்ளாஷை மீட் பண்ணி அவர் மூலமா அங்க இருக்க மைக்கேல் கீட்மன் பேட்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த மாதிரி டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இவர் திரும்ப இவரோட டைம் லைனில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை பார்த்தா நமக்கு அதுதான் ப்ரூவ் ஆகுது. பட் இந்த இடத்துல மைக்கேல் கீட்மன் வெர்ஷன் ஆஃப் பேட்மேனோட வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. அந்த கேட்டே கூட அங்கே இருக்க பணங்களால் சூழ்ந்து ஒரு மாதிரி பழடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் அந்த வீட்டோட உள்பகுதியை நம்ம காமிக்கிறாங்க. அந்த இடமும் ஃபுல்லாக தூசு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. மேபி ரொம்ப நாள் இது அவர் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கேல் கீட்மன் வெர்ஷன் பேட்மேனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. 90s வந்த பேட்மேன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்த சீனில் நமக்கு ஃப்ளாஷ், அதாவது நம்மளோட வேர்ல்டுலேருந்து போன ஃப்ளாஷ் அந்த மைக்கேல் கீட்மன் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பவர் சோர்ஸ் ஆன் பண்ணுறாரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. எனக்கு இந்த சீனை பார்த்த உடனே ஃப்ளாஷ் டிவி சீரிஸ் ஒன்று இருக்கா, அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த சீன் தான் ஸ்டார்டிங்காகவே அமையும். அதாவது ஃப்ளாஷ் பாயிண்ட் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்படி ஃப்ளாஷ் பாயிண்ட் இவங்க அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல். எக்ஸாக்டா இது அதுதான் ரிசம்பிள் பண்ணுது, அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. ஏன்னா ஃபிளாஷுக்கு ரொம்ப நாளாவே ஒரு வருத்தம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவோட இழப்பு தான் அவரோட வருத்தமாவே ரொம்ப நாளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க அம்மாவை அவர் பார்க்க போறாரு, அதுவும் இவர் வளர்ந்துருக்கிற நிலைமையில. ஸோ இவர் கடந்த காலத்துக்கு வந்து அந்த இடத்துல உயிரோட இருக்க இவங்க அம்மாவை பார்க்கறாரு. அதனால ஒரு புது விதமான மல்டிவர்ஸை உருவாகிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இவங்க அம்மா கொல்லப்படுறதை இவர் தடுத்துருவாரு. அதனால ஒரு புது விதமான டைம் லைனே அந்த இடத்துல உருவாயிருக்கு. ஸோ அதை எப்படி இவர் சரி பண்றாரு அப்படிங்கிறத இந்த படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மூலியமா டிசி மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. எப்படி நமக்கு ஸ்பைடர் மேன்லயும் லோக்கிலையும் மார்வல் வந்து மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணாங்களோ இந்த இடத்துல டிசி ஃபிளாஷை வச்சு அவங்களோட மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. உண்மையிலே டிசிக்கு மல்டிவர்ஸ் ஓபன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபிளாஷ் தான். ஸோ அதை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுக்கு வெரி நெக்ஸ்ட் ஷாட்டே ஃபிளாஷ் அவங்க இறந்து போன அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பாக்குற மாதிரியான ஒரு சீனை வச்சிருக்காங்க. பட் அவங்க அம்மாவோட ஃபேஸ் இந்த இடத்துல ரிவீல் பண்ணல. உண்மையிலே இது ஒரு எமோஷனலான சீனா இருக்கும் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஃபிளாஷ் வந்து 20 வருஷமா அவங்க அம்மா இல்லாம வளர்ந்துருப்பாரு. இப்போ அவர் போயிருக்க டைம்ல எல்லாம் அவங்க அம்மாவை உயிரோட பார்த்த உடனே அவரோட எமோஷனல் மூமெண்ட் அந்த இடத்துல அழகா கன்வே பண்ற மாதிரியான ஒரு எமோஷனல் சீனா தான் இதை வச்சிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல மைக்கேல் கீட்மன் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் இருக்காரு இல்லையா, அவரோட பேட்மேன் சூட் எல்லாமே ஒரு இடத்துல கழிந்து கிடக்குது. பர்டிகுலரா அவரோட மாஸ்க் அதுலயும் பக்கத்துல ஃபுல்லாவே பிளட் ஸ்ட்ரெயின்ஸா இருக்கு. மேபி இது அவரு ஃபிளாஷ் கிட்ட அவரோட ஃபிளாஷ்பேக் சொல்ற சீனா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கூட அவர் இந்த மாதிரி பேட்மேன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்கை இந்த சைட்ல இருக்க ஃபிளாஷ் கிட்ட சொல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது இன்னும் இன்டெப்தா இதுக்கு என்ன அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மேபி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன அப்படின்னு டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்திலேயே கூட மைக்கேல் கீட்மன் அவங்க எந்த இடத்துலயுமே காமிக்கல, ஜஸ்ட் அங்க இங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல மைக்கேல் கீட்மன் வெர்ஷன் ஆஃப் பேட்மேனும் சரி, அதே மாதிரி பென் ஆஃப்ளிக் வெர்ஷன் ஆஃப் பேட்மேனும் சரி, எல்லாருமே வருவாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல யாரையுமே அவங்க காமிக்கல, ஜஸ்ட் டீஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷாட்லயே நமக்கு அதாவது இந்த புது டைம் லைன்ல இருக்க ஃபிளாஷ் அங்க இருக்க சூப்பர் கேர்ல ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. அந்த சூப்பர் கேர்ள் ரொம்ப வீக்கா இருக்காங்க. மேபி இவங்க ரெண்டு பேர் தான் அந்த சூப்பர் கேர்லயும் காப்பாத்தி ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் கேர்ள வெறும் 2 இடத்துல தான் காமிச்சிருக்காங்க. பட் அவங்களோட பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த சீன்ல மல்டிவர்ஸ்ல இருக்க ஃபிளாஷ் அவரோட மோதிரத்தை இங்க இருக்க ஃபிளாஷுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அந்த ரிங் மூலமா அவரோட சூட் ஃபுல்லாவே அப்டேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரிங்ல இருந்து சூட் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது காமிக் புக் அக்யூரேட்டா இருக்கும். மேபி அப்படி மட்டும் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே ஃபிளாஷுக்கு ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த ட்ரைலர்லேயே பிடிச்ச ஷாட் என்ன அப்படின்னா அது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஷாட் தான். உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான ஷாட். ஃபிளாஷோட அந்த ஃபுல் சூட்டையுமே அந்த இடத்துல கிளியராக காமிச்சிருப்பாங்க. அதுலேயே அந்த ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குது. அந்த கோல்டு ஸ்ட்ரைன்ஸ் வர இடம் எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது. அவரோட சூட் உண்மையிலே தரமாக செஞ்சுருக்காங்க. டிசி மேஜராக சொதப்புற இடம் எதுனா அவங்களோட காஸ்ட்யூமில் தான். பட் இந்த இடத்துல அவங்களோட காஸ்ட்யூமை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபிளாஷோட காஸ்ட்யூம் தாறுமாறாக இருக்குது. இந்த சூட்டை பற்றி தான் எல்லாருமே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவர் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் அவரோட இடத்துல இருந்து கிளம்பி வருவார் இல்லையா, அந்த பேட்மோபில் கிளம்பி வருவார் இல்லையா ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிறாரு. மேபி பேட்மேன் தான் அவரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த சூட்டை இவருக்கு செஞ்சு கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல கெத்தா நின்று ரைட்டில் ஒரு லுக் விடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த சைடு சில ஃபுட் ஸ்டெப் வர சவுண்டை மட்டும் நம்ம காமிக்கிறாங்க. அதுவும் கரெக்டாக மைக்கேல் கீட்மனோட பேட்மேன் வெர்ஷன். பட் அவரோட ஃபேஸை காமிக்கல, அவரோட பேக் போஸை மட்டும் காமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு.
இந்த சைடில் இருக்க ஃப்ளாஷை பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சீன் ரெண்டு ஃப்ளாஷும் சரி சூப்பர் கேர்ளும் சரி அங்கே தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படி மைக்கேல் கிட்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக கேட்குறாங்க, அதாவது ஆர் யூ இன் ஆர் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ஜஸ்டிஸ் லீக் படம் பார்த்து ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பேட்மேன் ஃப்ளாஷ் கிட்ட பார்த்து நீ இதுக்குள்ளே வரியா இல்லையா அப்படின்னு ஹெல்ப் கேட்பாரு, அதாவது ஆர் யூ இன் ஆர் அவுட் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதே டைலாக்கை இந்த சைடு ஃப்ளாஷ் எதிர்த்தாப்பில் இருக்க பேட்மேன் கிட்ட கேட்குறாரு. உண்மையிலே அது ஒரு ஜஸ்டிஸ் லீக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பார்த்த உடனே ஜஸ்டிஸ் லீக் தான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு எது ஞாபகம் வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஃபிளாஷ் அப்படின்னு அந்த டைட்டில் போறாங்க. பட் இதுக்கு அடுத்த ஷாட்டும் ரொம்ப முக்கியமான ஷாட். இந்த மல்டிவர்ஸ்ல இருக்க ஃபிளாஷ் வந்து அங்க இருக்க ஒரு ஷட்டர் அப்படியே நீக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அந்த ஷட்டருக்குள்ள இருக்கிறது வேற எதுவுமே இல்லை, நம்ம பேட்மேன், அதாவது அந்த பேட்மேனோட வெஹிக்கிள் அதை காமிக்கவே இல்லை. அது ஒரு அடிஷனல் எலமெண்ட்டா அப்படியே காமிக்காம ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள இருக்கிறது அவரோட பேட்மோப் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் அந்த பேட்மோப் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்களா இல்ல ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. பட் அதை காமிக்காம அப்படியே கட் பண்ணது இந்த ட்ரைலர் மேல இன்னொரு கியூரியாசிட்டி உண்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. இதோட இந்த ட்ரைலர் முடியுது. ஓவராலா எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரைலரை பார்த்த அளவுக்கு மேபி ஃபிளாஷ் ஏதோ ஒரு தவறுனால டைம் டிராவல் பண்ணிருக்கலாம், அது மூலியமா அவரோட பாசிட்டிவா அவர் போயிருக்கலாம். அந்த இடத்துல இருக்க அவங்க அம்மா சாவரதை திரும்பவும் வளர்ந்த நிலைமையில பார்க்க முடியாம அதை தடுக்க அதனால ஒரு ஆல்டர்னேட் டைம் லைன் கிரியேட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த டைம் லைன்ல இருக்க ஃபிளாஷ் திரும்பவும் இந்த ஃபிளாஷ் பழையபடி அவரோட டைம் லைனுக்கு போயிட்டாருன்னா தன்னோட அம்மா இறக்க நேரிடுமே அப்படின்னு நினைச்சு நம்மளோட ஃபிளாஷை எதிர்க்க ஆரம்பிக்கலாம். மேபி இந்த இடத்துல அந்த மல்டிவர்ஸ்ல இருக்க ஃபிளாஷ் ஒரு ஆன்டி வில்லன் டைப்பா கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் மைக்கேல் கிட்மேனோட ஹெல்ப் மூலியமா இவங்க இது எல்லாத்தையும் சரி பண்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஃபிளாஷ் பாயிண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது ஃபிளாஷ் பாயிண்ட் தான், ட்ரைலரை பார்த்த உடனே அது கிளியரா புரிஞ்சிருச்சு. பட் இந்த ஃபிளாஷ் பாயிண்ட்டை இந்த படத்தோட முடிச்சிருவாங்களா சரி பண்ணி இல்ல அடுத்து அடுத்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது தான் ஒரு டவுட்டா இருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு இதை அப்படியே விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் மூலமா தான் டிசி யூனிவர்ஸே அங்க ஃபுல்லா மாத்தி அமைக்க போறாங்க. சோ அதனால இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் இதோட முடிக்காம இதை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிசிக்கு மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு ஃபிளாஷ் பாயிண்ட் தான். ஸோ அதை எந்த வகையிலும் அவங்க மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரைலர் என்ன ரொம்பவே எக்ஸைட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பேட்மேன் ட்ரைலருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஃபிளாஷோட ட்ரைலருக்கு தான். ஏன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்க்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு டிசி படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிளாஷ் தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஃபிளாஷ் ட்ரைலர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உண்மையிலே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இதை பார்த்த உடனே இந்த ட்ரெயிலரில் இருக்க ஒரு ரெண்டு மூணு ஷாட்ஸை பார்த்த உடனே ஃப்ளாஷோட அந்த டிவி சீரிஸ் தான் ஞாபகம் வந்தது. அதுவும் பர்டிகுலராக செகண்ட் சீசன் தான். ஏன்னா செகண்ட் சீசனில் தான் அவங்க ஃப்ளாஷ் பாயிண்ட்டே அவங்க ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த சீசன் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. நீங்கள் எத்தனை பேர் அது பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. அதில் இருக்க அந்த செகண்ட் சீசனையாவது பாருங்கள், உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸோ ஓவராலாக பிரேக் டவுன் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு அசமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, தேங்க்யூ கைஸ்.